₹10 கிடைச்சா போதும்ன்ற ஒரு கட்டுப்படி ஆகணும் அந்த கான்செப்டில் ரொம்ப சின்ன குண்டானில் கம்மியாக ஸ்டார்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா மோர் தென் 120 வரைக்கும் போகிறாங்க. ஆமாம், சீரட்டை வச்சு ஒரு 10 பைசா லாபத்து தராங்க. ஒரு பிரியாணி நம்ம 2 ரூபா 1 ரூபா வரைக்கும் லாபம் பார்க்க முடியும். நான் நிறைய பேருக்கு சர்வ் பண்ண முடியும். கீழே இருக்கிறவங்க வரைக்கும் மேலே மேல் மேல் தர ஆள் வரைக்கும் வந்து சாப்பிட முடியும். அந்த ஒரு கான்செப்டில் எனக்கு கட்டுப்படி ஆகிற எனக்கு 2 ரூபா கிடைச்சா போதும்ன்ற ஒரு கட்டுப்படி ஆகணும்ன்ற கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சின்ன குண்டா எங்கள் அங்கிள் கிட்ட நான் இந்தமாரி சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சம் ரெசிபீஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு, இதுமாரி பண்ணலாம், ஸோ இது வந்து ப்ராஃபிட்டாகவும் இருக்கும் அதே டைமில் வந்து வேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ற. 10 டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 5 பிரியாணி 200 ரூபா வரும் 5 பிரியாணி. ஸோ 5 பிரியாணி யாராவது வந்து எடுத்தாங்கன்னா நான் ஒன்று வந்து கம்ப்ளீட் கம்பல்சரி. அந்தமாரி வந்து சண்டேஸில் வந்து 100 ரூபீஸ்க்கு பிரியாணி சாப்பிட்றவங்க அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம், எத்தனை வாட்டி வேணால் போட்டு போட்டு சாப்பிட்லாம். எவ்வளோ ரூபீஸ் 40 ரூபீஸ்க்கு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொடுக்க முடியும். எனக்கு பொருளோட காஸ்ட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுறேன், ஸோ அதுக்குண்டான காஸ்ட்டை கிடச்சா போதும் அப்படின்ற மாரி. இதில் பார்த்தீங்கன்னா அஜினோமோட்டோவோ சரி எசன்ஸோ சரி சேர்க்கறது கிடையாது. வீட்டில் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணால் என்ன டேஸ்ட் வருமோ அந்த ப்ரிப்பரேஷனோட டேஸ்ட் கிடச்சா எனக்கு போதும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 ரூபா வரைக்கும் போயிடுது அந்த அளவுக்கு போகுது. அதுமாரி நிறையா ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க, ஒர்த்தாக கொடுக்குறேன் 40 ரூபீஸ்க்கு ஒர்த்தாக கொடுக்குறேன். 2 மந்த்ஸ் தான் ஆகுது. நான் வந்து இப்போ ஜஸ்ட்னா ஒரு கம்பெனியில் வந்து மார்க்கெட்டராக இருந்தேன், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து மந்த்லி வந்து ஒரு 12 கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் ப்ளஸ் இன்சென்டிவ். பார்த்தேன் மார்க்கெட்டிங்கில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ எஃபெக்ட் போட்டு நம்ம இன்சென்டிவ்க்காக ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் 2000-3000 தான் கிடைக்குது. ஸோ இது இந்தமாரி நம்ம ஃபுல்லாக ஃபீல்டை மாற்றிக்கலாம் அப்படின்னும் போது ஃபீல்டை மாற்றிட்டு இருக்கும்போது எதில் போகலாம்னு ஃபுட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட ஒரு சர்வீஸ். ஆமாம், சாப்பாடுன்றது சர்வீஸு. அது என்னோடய பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நான் எந்த விதமான அஜினோமோட்டோவோ சரி ஸ்வீட் பவுடரோ சரி டேஸ்ட்டுக்கு உண்டான எசன்ஸோ சரி எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன வருதோ அதை நான் அழகாக வந்து சர்வ் பண்ணுவேன், என் கஸ்டமர்ஸும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குன்ற ரிவ்யூ தெரியும் வந்திருக்கு. ஹே வியூவர்ஸ், நம்ம வந்து மணக்காட்டிலேருந்து நம்ம பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு. இதோ பாருங்க, இதான் பிரியாணி பாருங்க, எத்தனை பீஸ் போட்டுறாங்க பாருங்க, 4 பீஸ். அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா பிரியாணியாக பார்க்கறது வந்து ரொம்ப டெலிஷியஸாக வேறு லெவல் இருக்குது. எனக்கே மவுத் வாட்டுறீங்க, அது அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி வாங்க, பிரியாணி பீஸோட ஆரம்பிக்கலாம். ஒரு நீங்கள் பீஸை பாருங்களேன், ஒரு பீஸும்
எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஒரு பீஸும் வேற லெவலுங்க, செம்மையாக வெந்திருக்குது ஒரு ஒரு பீஸும். செம்ம பீஸுங்க, சூப்பருங்க சூப்பருங்க. பிரியாணி பீஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ எப்படி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பிரியாணி பீஸு. அப்படியே எப்படி சொல்கிறது, வாயில் போனால் அவ்வளோ பீஸ் அவ்வளோ டெம்ப்டாக இருக்குதுங்க. உங்கள் ஒரு பைட்டு போயிடலாம், எப்படி நாக் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க. வேற லெவலு பிரியாணி, உண்மையாக வேற லெவலு. பீஸை இங்கே வச்சுட்டு ரைத்தாவை கொஞ்சம் மேலே வச்சு அப்படியே ஒரு அது போட்டு அப்படியே ஒரு வேற லெவலுங்க, உண்மையாக வேற லெவலு. ரெண்டாவது வந்து இவங்க வந்து எந்த எசன்ஸும் கலக்க மாட்டாங்க, அந்த அஜினமோட்டோ கலக்க மாட்டாங்க, எல்லாமே ப்யூராக பண்ணுறாங்க இவங்க. இந்த அண்ணன் தான் சொன்னார், அவர் எங்கே எடுக்கிறாரோ அங்கே வந்து என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அங்கே கூப்பிட்டு போயிட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க, வீடு எடுப்பான்னு சொன்னார். வேணால் நீங்கள் இங்கே நெக்ஸ்ட் வீடியோ வேணால் அங்கே வந்து பார்க்கலாம் அவங்க எப்படி செய்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாக அங்கே வேறு லெவலில் இருக்குது பிரியாணி, நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுனில் இருக்குது இந்த பிரியாணி. இங்கே இந்த அண்ணன் நான் சொன்னார்னா இப்போ தான் வந்து நம்ம வந்து இதுதான் ஸ்டார்டிங்காக வந்துட்டோம், எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து செம கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் அவருன்னு அவரே சொல்லிட்டு ஸ்டார்டிங்கு இப்போ வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து நான் வீடியோ எடுத்துட்டேன். நம்மளோட நல்லா இங்கே பாருங்களேன், எத்தனை பிரியாணி எத்தனை பீஸ் வச்சுருக்காங்க நம்மளுக்கு மட்டும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஆனால் உண்மையாக அங்கே 40 ருபீஸுக்கு வந்து பிரியாணி சேல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டங்க. இவர் எப்படி தான் அதை வந்து ஈஸியாக எடுத்து பண்ணுறாருன்னு தெரியல. நான் வந்து ஃபஸ்ட்டு 30 சொன்னேன், ஆனால் அவர் 30 வந்து அவர் பிரியாணி பீஸ்லாம் வைக்க மாட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பீஸ் ஒரு 4-5 பீஸு ப்ளஸ் ரைத்தா, வேறு லெவலுங்க. இந்த பிரியாணி நீங்கள் வந்து எங்கே திரும்ப பார்க்கலாம், நான் வந்து ஃபஸ்ட்டே நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி பிரியாணி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரியாணி நான் எங்கேயுமே சாப்பிட்டதுதான். அந்த அண்ணன் பிரியாணி கூட வந்து எனக்கு நல்லதான் இருந்தது, ஆனால் இது வேறு லெவலில் இருக்குதுங்க. நீங்கள் மஸ்ட் ட்ரை, இந்த மஸ்ட் ட்ரை கூட்டிகிட்டு வரோம். பிரியாணியோட அரிசிலாம் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குதுங்க, சும்மா பஞ்சு மாதிரி இருக்குது பிரியாணியோட அரிசிலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த வந்தோடனேலாம் இந்த பிரியாணி பார்த்தோன்னே எனக்கு வந்து செம டெம்ட்டு, எப்படா பிரியாணி சாப்பிடுவோம் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு. கடைசியாக பிரியாணி பிளேட்டில் வந்தோடனே அவ்வளோ டெம்ட்டுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன் தென் பாய் ஃப்ரம் பிரஷாந்த்.